நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம் குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கியாமல்க் எனும் மகத்தான நிகழ்ச்சியின் 20ஆம் நாள் திருவிழாவிற்குள் உங்களை அழைத்துச் செல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஸ்ரீவல்லிபுத்தூரிலிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ராஜமன்னார் ஆண்டாளின் ஊஞ்சல் சேவையை பார்த்து நம் பாவங்களை போக்கிக் கொள்வோமா? மாதவனின் மனம் கவர மார்கழிப்பணியில் சூடிக் கொடுத்த சுடர்குடி அருளியவை திருப்பாவை. மனம் மகிழ்ந்த அரங்கநாதன் அருட்காட்சி தந்து ஆண்டாளை உமையவளாக ஏற்றார். உமையவளான ஆண்டாள் அரங்கநாதருடன் ஸ்ரீவல்லிபுத்தூரில் எழுந்தருளி வில்லிப்புத்தூர் வாழ் மக்களுக்கு அருட்காட்சி தந்தார். இதனை விளக்கும் விதமாக மார்கழி மாதங்களில் உமையவனுடன் திருக்காட்சி தருகிறாள். இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் திவ்யதேசத்திலே விசேஷித்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கோயில் நடை திறந்தவுடன் ஆண்டாளுக்கு புறப்பாடு நடைபெறும். புறப்பாடு நடைபெற்ற பிற்பாடு ஊஞ்சலிலே ஆண்டாளும் ரங்கமன்னாருமாக எழுந்தருளி சாயங்கால பூஜைகள் நடைபெறும். பூஜை முடிந்தவுடன் அந்த பூஜைக்கு அங்கமாக நான்கு வேதங்கள், இதிகாச புராணங்கள், ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எல்லாம் ஓதப்பெறும். ரங்கநாயகனுடன் அன்னையின் திருக்காட்சியை கண்டு பரவசம் அடைகின்றனர் மக்கள். கண்ணனை பிரிந்த கோபிகைகள் பொழுது போகாததால் தத்தமது வீட்டின் முற்றத்தில் அழகிய கோலங்களை போடுவதால் தங்களது ஏக்கத்தை மறந்தார்களாம். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த கோலங்களின் அணிவகுப்பு ஸ்ரீவல்லிபுத்தூர் மார்கழி வைபவம் நிகழ்ச்சிக்காக கோலாகலமாய் அரங்கேறியது. அதன் சிறப்பு தொகுப்பு இதோ உங்களுக்காக. மார்கழியின் சிறப்பினை மாதவனின் இறை நினைவுடன் சூடிக் கொடுத்த சுடர்கொடியை தங்கள் இல்லங்களில் இனிதே வண்ணமயமான கோலங்களாக வெளிக்காட்டினர் ஸ்ரீவல்லிபுத்தூர் குழந்தைகள். நான் போட்டிருக்க துளசிமணி மாடல் மானத்தோ கோலம் போட்டிருக்கேன். இந்த கோலம் வந்து என்ன விசேஷம்னா, ஆண்டாள் பிறந்தது வந்து ரொம்ப பெரிய விசேஷம் இந்த ஊரில் பிறந்ததுனால. அதனால நான் இந்த கோலம் ஆண்டாளுக்காக இந்த மார்கழி மாதத்துக்காக நான் போட்டுருக்கேன்.
எனக்கு ஆண்டாள்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தையில எங்க பாட்டி கோயிலுக்கெல்லாம் போய் கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆண்டாளை பத்தி. அதனால எனக்கு பிடிச்ச ஆண்டாளை நான் கோலமா வரைஞ்சிருக்கேன். என் பொண்ணுக்கு ஆண்டாள்னா ரொம்ப பிடிக்கும், அதனால ஆண்டாளையே அப்படியே வரைவோன்ட்டு வரைஞ்சிருக்கோம். வில்லிப்புத்தூரின் மணிமுத்து, பொற்கிளியை, வெண்தாமரையை, சுடர்கொடியை, கோதை நாச்சியாரை வண்ணக்கோலங்களாக வரைந்து தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர் வில்லிப்புத்தூர் வாழ் மடலைகள். ஆண்டாள் அவதரித்த புண்ணியஸ்தலமான ஸ்ரீவில்லிப்புத்தூரில் விஜய் டிவியின் மார்கழி வைபவம் நிகழ்ச்சி கோலாகலமாய் அரங்கேறியது. அந்த அரங்கேற்றத்தின் முக்கிய நிகழ்ச்சி ஜெயலட்சுமி அவர்களின் நடனம். அந்த அழகிய நடனம் இதோ உங்கள் பார்வைக்கு. வைபவம் நிகழ்ச்சியில் நாம் எத்தனையோ சமையல் பகுதிகளை கண்டு களித்திருப்போம். அதன் வரிசையில் ஸ்ரீவில்லிப்புத்தூர் வாழ் மகளிரிடையே நடந்த சமையல் போட்டியின் சிறப்பு தொகுப்பு இதோ உங்களுக்காக. நமது பாரம்பரியத்தின் பெருமையை பறைசாற்றும் விதமாக கோதை நாச்சியார் பிறந்த ஸ்ரீவில்லிப்புத்தூரில் பாரம்பரிய சமையல் போட்டி இனிதே அரங்கேறியது. இது வந்து ஆண்டாளுக்கு பிடித்தமான உணவு. இது வந்து ஆண்டாளுக்கு இல்ல பிரசாதமாக தருவாங்க மார்கழி மாசத்துல. உடலுக்கு உறுதியையும் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியையும் தரவல்ல உணர்வுகளின் இருப்பிடமாக காட்சியளித்தது மார்கழி வைபவத்தில் குழந்தைகள் கலந்து கொண்ட சமையல் திருவிழா.
அசோகா அல்வா. அசோகா அல்வா வித்தியாசமா இருக்கு, எப்படி செஞ்சீங்க? கடலை மாவையும் மைதா மாவையும் மைதா மாவு கலந்து ஜீனி நெய் முந்திரி பருப்பு போட்டு நல்லா கிண்டி இறக்கணும். மடலைகள் மனமகிழ்ந்து மாதவனுக்காக படைத்தனர் இந்த பாரம்பரிய சமையல் திருவிழாவில். தரட்டு பால். அப்படியா, இது எந்த ஊர்? நம்ம ஊர் ஃபேமஸா? ஆமாவா? சரி, இது எப்படி சமைச்சீங்க? பாலை சுண்ட காய்ச்சி அதில் கால் சீனியை போட்டு கொஞ்சம் மண்டபத்தை போட்டு கலை கிண்டி. ஸோ இது வந்து பால்கோவா மாதிரி. ஸோ நம்ம ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஃபேமஸ் பால்கோவாவை நீங்கள் செஞ்சு வசத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. அல்வா. அல்வா என்ன அல்வா? ஆப்பிள் அல்வா. கேரட் அல்வா தானே வந்தது இப்போ வாயில? ஆப்பிள் அல்வா நீ தான் செஞ்சியா? ம், எப்படி செஞ்ச? உணவுகளின் வாசம், மாதவனின் நேசம். மார்கழி வைபவம் நிகழ்ச்சியின் 20ஆம் நாள் திருவிழாவான இன்று நாம் அடுத்து காணவிருப்பது திருப்பாவை பகுதி. Thank you.
வைபவம் நிகழ்ச்சியின் 20ஆம் நாள் திருவிழாவான இன்று ராஜமன்னார் ஆண்டாளின் ஊஞ்சல் சேவையை காணும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே சந்தோஷத்துடன் மீண்டும் நாளை மார்கழி வைபவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிருத்திகா சுரஜித். இது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம். குட்னஸ் பாட்னா, ஆரோக்கியமில்லை.